மாணவர்களே வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 8 யாப்பு இலக்கணம் அப்படின்ற இலக்கணம் பார்க்க போறோம். பாவலர்கள் தம் உள்ளத்தில் தோன்றும் உயர்ந்த கருத்துக்களை பாடல்களாக படைக்கின்றனர். குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புதுக்கவிதைகள் என்பர். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம் எனப்படும். என்ன சொல்றது, இலக்கணத்துக்குன்னு கட்டுப்பட்டு அடிவரையறை எதுகை மோனை இதெல்லாம் வரக்கூடியது மாதிரி எழுதப்படுற கவிதைகளைத்தான் மரபு கவிதை அப்படின்னு சொல்லி இலக்கணத்துல சொல்லுவாங்க. அடி அளவு எதுகை மோனை இருக்கணும், இப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம கருத்துக்கு மட்டுமே முதன்மை கொடுத்து எழுதப்படுற கவிதைய புதுக்கவிதை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் அதத்தான் யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் 6. எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை. எழுத்துனா என்ன? யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3 பிரிப்பர். அவை குறில், நெடில், ஒற்று. குறில் அப்படின்னா உயிர்குறில், உயிர்மை குறில். நெடில் அப்படின்னா உயிர் நெடில், உயிர்மெய் நெடில். ஒற்று அப்படின்னா மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. அசைனா என்ன? எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. அது நேரசை நிறையசை என இரு வகைப்படும். நேரசை எப்படி வரணும் அப்படின்னா குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை ஆகும். எடுத்துக்காட்டு, ந, நம், நா, நாம். நிறையசை எப்படி வரும்? ரெண்டு குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றோடு ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசை ஆகும். எடுத்துக்காட்டு, கட, கடல், கடா, கடாம். இந்த மாதிரி சீர்னா என்ன அப்படின்னா ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். சீர்களை ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் என வகைப்படுத்துவர். அடுத்தது தழைனா என்ன? சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தழை என்பர். முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தழைகள் 7 வகைப்படும். அடுத்தது அடினா என்ன? ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி எனப்படும். அடி 5 வகைப்படும். அடுத்து தொடைனா என்ன? செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடை ஆகும். தொடை 8 வகைப்படும். முதன்மையான தொடைகள் வருமாறு, எது எது முதன்மையா? முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை,
இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. அடுத்து பா வகைகள். பா நான்கு வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா செப்பலோசை உடையது. அறநூல்கள் பலவும் வெண்பாவால் அமைந்தவை. ஆசிரியப்பா அகவலோசை உடையது. சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் அமைந்தவை. கழிப்பா அப்படின்னா துள்ளலோசை உடையது. களித்தொகை கழிப்பாவால் ஆனது. வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை உடையது.